பாஜக அரசுக்கு மாதம் ஆயிரம் கோடி ரூபாய் வரையில் பார்ட்டி ஃபண்ட் என்கிற பெயரில் வாரி கொடுக்கிறார் எடப்பாடி என வைக்கிறார் தினகரன் ஆதரவாளரான தங்க தமிழ்ச்செல்வன் இந்த அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் கப்பம் கட்டுகின்றனர் இதன் பின்னணியில் குருமூர்த்தி இருக்கிறார் எனவும் பட்டியலிடுகிறார் கடந்த ஓரிரு நாட்களாக ஆடிட்டர் குருமூர்த்திக்கும் தமிழக அமைச்சர்களுக்கும் இடையே நடந்து வந்த வார்த்தை போர் சற்று தணிந்திருக்கிறது இந்த நிலையில் பாஜகவின் தேர்தல் செலவுகளுக்கு எடப்பாடியும் பன்னீரும் பணம் கொடுத்தனர் குஜராத் இமாச்சல பிரதேச தேர்தல்களுக்கும் பணத்தை வாரி கொடுத்து னர் என்கிறார் தங்க தமிழ்ச்செல்வன் இதுகுறித்து தங்க தமிழ்ச்செல்வனிடம் பேசினோம் அவர் கூறுகையில் டிடிவியின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் கொந்தளிக்கிறார் குருமூர்த்தி எங்களுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் தேர்தல் ஆணையம் வருமான வரித்துறை போலீஸ் என அனைத்தையும் ஏவிவிட்டவர் அவர்தான் ஓட்டுக்கு ஆறாயிரம் கொடுங்கள் என எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்துக்கு குருமூர்த்தி தான் அறிவுறுத்தினார் அவருடைய வழிகாட்டுதலில்தான் இவர்கள் தேர்தலை எதிர்கொண்டார்கள் இவ்வளவு செய்தும் வெற்றி பெறவில்லை என்பதால் தான் அப்படி ஒரு மோசமான வார்த்தையை உபயோகித்தார் குருமூர்த்தி அம்மா காரணத்துக்கு பிறகு பன்னீர்செல்வத்தை கையில் எடுத்தது குருமூர்த்தி அதிமுகவை உடைத்தது யுத்தத்தை ஏற்பாடு செய்தது இரட்டை இலையை முடக்கியது தேர்தல் ஆணையத்தில் எங்களை நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமியை கையில் எடுத்தது இணைப்பை நடத்தியது இரட்டை இலையை வாங்கிக் கொடுத்தது என அனைத்தையும் முன்னின்று நடத்தியவர் குருமூர்த்தி இவ்வளவு உழைப்பை கொட்டியவருக்கு பரிசாக ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தோல்வி அமைந்துவிட்டதை அவரால் ஏற்க முடியவில்லை எனவே கோபம் வரத்தானே செய்யும் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை இம்பார்ட்டன்ட் என்கிறார் குருமூர்த்தி ஏன் அவர் மீது வழக்கு பதிவு ஒரு கண்டன அறிக்கையை கூட எடப்பாடி பழனிசாமி வெளியிடவில்லை அப்படி செய்ய முடியாததற்கு காரணம் அவர்கள் பாஜகவின் கைகோலியாக மாறிவிட்டதுதான் என்று கூறினார் அடுத்து குஜராத் தேர்தலுக்காக பாஜக தலைமைக்கு பணம் கொடுத்தார் எடப்பாடி என்கிறீர்களே எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உ பி குஜராத் தேர்தல் செலவுகளுக்காக ஆயிரம் கோடி ரூபாயை எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் கொடுத்திருக்கின்றனர் பார்ட்டி என்கிற பெயரில் மாதம் ஆயிரம் கோடி ரூபாயை இவர்கள் கப்பம் கட்டுகின்றனர் மாநில அரசு செய்யும் ஊழல் பணத்தில் பாதி பணம் பாஜக தலைமைக்கு செல்கிறது இரட்டையிலேயே இவர்களுக்கு கொடுத்தது சின்னம்மா குடும்பத்தின் மீது வருமான வரித்துறை சோதனையை ஏவி விடுவது என எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாகவே பாஜக அரசு நடந்து கொள்கிறது இந்த ஆட்சிக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் மாதம் தோறும் மிகச்சரியாக கப்பம் கட்டுவதுதான் என்றதோடு முடித்துக் கொண்டார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்